காரைக்குடி செட்டியாரில் ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. என்னன்னா, காரைக்குடி செட்டியாரில் அவங்களுக்குள்ளதான் கல்யாணம் பண்ணுவாங்க. பண்ணா ரெண்டு பேத்துக்கு ரெண்டு குழந்தையும் இருக்கும். ஒரு ஒரு கோயில் உண்டு, அந்த 9 கோயில்கள் உண்டு. அந்த கோயிலிருந்து மாலை வரும். இந்த பையன் வீட்டு கோயிலில் வந்து என்ட்ரி போடுவாங்க. இந்த கோயிலிருந்து பொண்ணு, இந்த கோயிலிருந்து அவர் ரெண்டு என்ட்ரி போட்டு மாலை, அங்கிருந்து வர மாலையை தான் இந்த பொண்ணு மாப்பிள்ள போடுவாங்க. இதே வேற ஜாதி பொண்ணும் வேற ஜாதி பையன் வச்சுக்கோங்க, எல்லாமே இருக்கும், மாலை மட்டும் வராது. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கு. அவங்க சில கல்யாணத்தை ஒத்துக்கிறாங்க, ஆனால் மாலை வராது. ஸோ அந்த கான்செப்ட் அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சமுதாயம் ஒரு அடாப்டேஷன்ல போகுது. இந்த வன்முறையை ரெகுலரா கையாளுற சமுதாயங்கள் வன்முறையை கையாளும். வன்முறையை கையாளாத சமுதாயங்கள், இந்த காரைக்குடி செட்டியாரா இருக்கட்டும், ஐயரா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், தேவேந்திர குல வெள்ளாளரும் பரையர் சமுதாயமும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிப்பாங்களா? அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஒத்துக்க போறாங்களா? எங்களுக்கு தெரிந்து அவங்க இதுலயே, அந்த பர்டிகுலர் இடத்திலேயே ஏழை பணக்காரன்னு அந்த பிரிவினைகள் வந்து, அதாவது ஒரு ஏழை பையன் பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், அவங்க வீட்டுல போய் கேஸ் போட்டு எடுத்து வர்றாங்க.